Hi friends, welcome back Mr. Tech Code. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாப் விஷயமா வெளில போனதுனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. இனி டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதும் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோவான விஷுவல் ஸ்டுடியோ கோட் எக்ஸ்டென்ஷனில் ப்ரிட்டியர் எக்ஸ்டென்ஷன் வந்து சிலருக்கு சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி சரி செய்யணுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சின்ன விஷயம்தான், அதை சரி செஞ்சதும் ப்ரிட்டியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோடை அலைன் செய்ய ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இதில் ஒரு HTML ஃபைலை ஓப்பன் செஞ்சுருக்கேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு H1 டேக்கும் பேராகிராஃப் டேக்கும் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ரிட்டியர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் அலைன் ஆகலை. இப்போ நான் மறுபடியும் சும்மா சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அலைன் ஆகலை. இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்னா, சிம்பிள் மெத்தட் தான். உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் செட்டிங்க்கு போய்க்குங்க. அதில் டெஸ்ட் எடிட்டரை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அதில் எடிட்இன் செட்டிங்ஸ் .json ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது JSON ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டு, இதில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் ஐக்கான் வியூ மட்டும் கன்ஃபிகர் ஆகிருக்கு. இப்போ இதில் தான் நம்ம ப்ரிட்டியருக்கான கோடையும் கன்ஃபிகரேஷன் செய்யணும். நான் ஆல்ரெடி ப்ரிட்டியர் கோடுன்னு சேவ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் இருக்கிற இந்த 2 லைன்ஸ் தான் ப்ரிட்டியருக்கான கன்ஃபிகரேஷன் கோடு. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது இந்த 2 லைன்ஸையும் காப்பி பண்ணி செட்டிங் .json லாஸ்ட் லைனுக்கு கமா கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ண கோட பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், JSON ஃபைலை சேவ் கொடுத்ததுமே JSON ஃபைலே அலைன் ஆகிட்டு. இப்போ நான் மறுபடியும் HTML ஃபைலுக்கு போயிட்டு மறுபடியும் சும்மா சேவ் தரேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பேராகிராஃப் டேகு அலைன் ஆகாமல் போயிட்டே இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட்டு சேவ் தரேன். இப்போ பாருங்கள், கோடு வந்து அலைன் ஆகிட்டு. இனி நீங்கள் கோடை எப்படி கொடுத்து சேவ் பண்ணாலும் அது ஒரு நீட்டான ஃபார்மெட்டில் தான் சேவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரிட்டியரியே யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.